ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி இவங்களோட அன்சீன் ஃபேமிலி ஃபோட்டோஸும் பயோக்ராஃபியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீதேவி டேட் ஆஃப் பர்த் 13 August 1963. இவங்க விருதுநகரில் பிறந்திருக்காங்க. ஸ்ரீதேவி ப்ரொடியூசர் போனி கபூரை 1996 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ஜான்வி கபூர், குஷி கபூர். ஜான்வி கபூர் 1997 பிறந்திருக்காங்க, குஷி கபூர் 2000 பிறந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஹிந்தியில் லீடிங் ஹீரோயின்ஸை ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவியை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இவங்க தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு நிறைய லாங்குவேஜஸில் நிறைய படம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற நேமும் வாங்கியிருக்காங்க ஸ்ரீதேவி. ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி 1967 கந்தன் கருணை அப்படின்ற படத்தில் சைல்ட் ஆர்டிஸ்ட் அறிமுகமானாங்க. அப்போ எங்களுக்கு வயசு 4. அதுக்கப்புறமா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்ட்டு எல்லா மொழிகள்லையும் சைல்ட் ஆர்டிஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1972 ஹிந்திலையும் சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக ஒரு படம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எங்களுக்கு வயசு 9. '1976 எங்களுக்கு 13 இருக்கும் போது மூன்று முடிச்சு அப்படின்ற படத்தில் ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா 16 துலா வருஷம், சிகப்பு ரோஜாக்கள், மூன்றாம் பிறை அப்படின்னு தொடர்ந்து நிறைய மொழிகளில் ஒரு லீடிங் ஹீரோயினை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ரீதேவி. டூ தௌசண்ட் டுவெல் இவங்க நடித்த இங்கிலீஷ் விங்கிலீஷ் படமும் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. ஸ்ரீதேவியோட கடைசி படம் மாம். இந்த படம் 2017 ரிலீஸ் ஆச்சு. ஸ்ரீதேவி 2018 துபாயில் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு அப்போ 54. ஸ்ரீதேவியோட அன்சீன் மற்றும் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ரீதேவி எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பயோகிராஃபியை மிஸ் பண்ணாமல் இருக்க வியூ ஸ்டேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.